ஆட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஹலோ, ஓ சாரி டாடி, வரவையில ஒரு டெலிவரி கேஸ் ஏத்திட்டு வந்துட்டேன், அதான் கார உடனே அனுப்ப முடியல. கோச்சுக்காதீங்க டாடி, இப்ப நீங்க ரிசீவர் வைக்கிறதுக்குள்ள கார் அங்க நிக்கும். டேவிட், இப்போ மருமக தீபா நாம வரும்போது ரெடியா நிப்பா, இன்னைக்கு ஆள காணும். 9 மணிக்கு நீங்க கரெக்டா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், இன்னும் புறப்படாம இருக்க பாத்தீங்களா? நம்ம கூப்பிட்டு வந்துரு சார். டேவிட், நீ போய் பாரு, ஒன்னும் அவசரப்படுத்தாத, மெதுவாவே வரட்டும். தீபா, 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 தீபா. என்ன அங்கு? இன்னமா குளிச்சுக்கிட்டு இருக்க? பாஸ் கரெக்டா 9 மணிக்கு வந்துருவாரு தெரியுமில்ல? ஐயோ, பாஸ் வந்துட்டாரா? வந்துட்டாராவா? வந்து உனக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்குதான் நான் தனியா ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னா கேக்குறீங்களா? பாஸ் கார்ல தான் வரணும்னு சொல்றீங்க. இது 5 நிமிஷத்துல வந்துடுறேன், இருங்க. அம்மா தாயி, சீக்கிரமா அள்ளி முடிஞ்சிட்டு வந்து சேரு, அலங்காரத்தை எல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். ஐயோ, டைம் ஆச்சு.
சாரி பாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா சாப்பிட்டிய. டேவிட் சார் நேரா ஆபீஸ் போகணும். ஓகே சார். ஹாய் லிலி டார்லிங், நேத்து உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? என்னது ஏமாத்திட்டேனா? உன்னை போய் ஏமாத்துவனா டார்லிங்? நேத்து எனக்கு மணி பொசிஷன் கொஞ்சம் டைட், அதான் இன்னைக்கு ஆபீஸ்ல பந்தயம் வச்சு எல்லாத்தையும் தேத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன். ஓகே. இந்த பந்தயத்துல ராஜேஷோட கண்டிஷன் என்ன தெரியுமா? இன்னொரு தடவை சொல்லிதலா, ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. டேய், டேபிள்ல இருந்து கிளாஸ் நகத்தவும் கூடாது, டேபிள்ல இருந்து எடுக்கவும் கூடாது, தண்ணி சிந்தாம மேல இருக்கிற கிளாஸ் எடுத்துடணும். அது எப்படி முடியும்? அதான்டா பந்தயமே. டேய், நீதான் பெரிய மேதாவியாச்ச, பந்தயத்துல கலந்துக்கிறத. என்கிட்ட பணம் இல்லையா? அதுக்குதான் நான் இருக்கேனே. நீ வட்டில கேப்ப? ஆமா, நூத்துக்கு பத்து, பத்துக்கு ஒன்னு, இருபதா நாற்பதா, நாற்பதா இருபதா, சட்டுப்பட்டுன்னு சொல்லு. ஏன் அதே பணத்தை வச்சு நீ ஆட வேண்டியதானே? ரெண்டு மாசம் வட்டி போயிடும்டா. தண்ணியில வெண்ண எடுக்கிற பைய கொண்டடா. சுந்தர், நானே இதுல கலந்துக்குவா? நீ கலந்துக்கிறியா? நீ நம்ம ஆபீஸ் புதுசுல, இந்த மாதிரி ஆளுங்க கலந்துக்கிறது நம்ம ராஜேஷ் பந்தயம் போடுறத. அழகாதான் இருக்க, சீக்கிரம் கத்து கொடுத்துருவான். என்ன முதல்ல விடைய சொல்லு, அப்புறமா அள்ளிக்க. முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் என்னடா உங்கள பாஸ் கூப்பிடுறாரு? பாஸா? சார் என்ன ராஜேஷ், பந்தயத்தில் நானும் கலந்துக்கலாமா? வந்து வந்து சார். ராஜேஷ், ஆபீஸ் ஒர்க்ல உன் சின்சியாரிட்டி நான் பாராட்டுறேன். அதே நேரத்தில் இந்த ஆபீஸ் ஒரு கேம்பிளிங் கிரவுண்ட் ஆக்கிடாத. ஐம் சாரி சார். எஸ் யூ கேன் கோ. தேங்க் யூ சார். ஹே ஷோபனா, ஏன் டல்லா இருக்க? ஒரு டெலிவரி கேஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன். சிசேரியன் நல்லபடியா முடிஞ்சது, பட் ப்ளீடிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. பிளட் கொண்டு வர நர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஐ திங்க் இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் கேஸ்ல, அதனால தான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. டாக்டர், என்ன சோகுரு பிளட் கிடைச்சதா? கிடைக்கல டாக்டர், எந்த பேங்க்ல ஸ்டாக் இல்லையா. இப்ப என்ன பண்றது? இமீடியட்டா பிளட் கொடுத்தாகணுமே. ஓகே, நான் சீஃப் போய் பாத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் என்னோட ஒரு பேஷண்ட்க்கு இமீடியட்டா ஓ குரூப் பிளட் தேவைப்படுது. எந்த பிளட் பேங்க்லயும் ஸ்டாக் இல்லையா. இப்ப இமீடியட்டா பிளட் வேற கொடுத்தாகணும். இந்த உலகத்திலேயே ஓ குரூப் பிளட் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருட்ட நிச்சயமா இருக்கு. You are also going to have a surprise. Hello, Kannan here. Na Dr. Rangabhasham pesuren. Hello doctor, eppadi irukinga? Paathu romba naal aachu. Eppadi irukinga nu naan dhaan pa mathavangala kekkanum, nee enniye kekkra. By the way, Mr. Kannan, urgent ah or patient ku unga blood theva padrathu, konjam immediate ah vara mudiyuma? Appadiya doctor, idho udane vandutta. ஹாய் தீபா. என்ன கண்ணன், ஏதாவது முக்கியமான வேலையோ? முக்கியமான வேலை மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையும் கூட. வந்து சொல்றேன். நைஸ் ஜென்டில்மேன். அப்புறம் சொல்லுங்க டாக்டர். வாங்க கண்ணன். என்ன ரொம்ப டயர்டா இருக்கா? நோ நோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்ன சோபனா, இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ்டா? எஸ் டாக்டர், சரியான சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க் யூ வெரி மச். ஓ ஐ அம் சாரி, நான் உனக்கு இவரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லல.
He is Mr. Kannan, manager of Sobana Imports and Exports. What? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த கம்பெனி ஓனரே இவங்க தான்பா. What? She is Dr. Sobana, daughter of Mr. Mahendran. நான் இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே. இன்னும் நிச்சயமா பார்க்கலாம். இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி யோக்கியமான ஆளுகளுக்கு மரியாதை இல்லாம போச்சு. மோதிரம் பஸ்ல மோதிரம். ஒண்ணுமே புரியலையே. என்ன பங்காளி, வண்டி நின்னுருச்சு, போலீஸ் செக் பண்ண போறாங்க. அந்த ஏத்த வீட்டுக்காரரு பொண்ண திருடினாரே, என்ன ஆச்சு? அவருக்கு ரொம்ப இலகுன மனசு, சரிக்கு சரியா பங்கு போட்டுக்கலாம் சொல்லிட்டாரு. அப்படி வா வழிக்கு. என்னது? என்ன என்ன விளக்கு? சார், நான் இந்த ஸ்டாப்ல இறங்கணும், சீக்கிரம் செக்அப் பண்ணிக்கிறேன். தீபட்டி அப்படியா? எனக்கு அந்த இடத்துல தொட்டா கூச்ச வரும். கரெக்டா பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் திரும்ப வாய தரங்க. என்ன சார் இருக்க போகுது? நாக்குதான் இருக்கும். அதான இருக்கு. வருஷாவா? வருஷாவா? ஏண்டா உன்ன போலீஸ்காரர் செக் பண்ணும் போது அந்த மோதிரத்தை எங்க வச்சிருந்த? திருடுறது பெருசு இல்லனே, அதை மறைக்க தெரியணும், அதுதான் பெருசு. தொழில நீ இன்னும் அப்ரண்டிஸ் தான், அதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் மைண்ட் வேணும். பிராக்டிக்கலா? சரி சரி வா, வட்டி கடைக்கு போவோம். வட்டி கிடைக்கா? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. ஆபீஸுக்கா? ஆமா, ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்கேன். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு ஏன்டா எங்க தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்கீங்க? அது சரி, மோதிரத்தை எங்கடா வச்சிருக்க? என்னடா சூக்கால தூக்கி அமைக்கிற மரியாதை இல்லாம? இதுல இருக்கனே. எதுல? கால்ல. கால்ல விரல்ல இருக்கும். சூக்குள்ள இருக்கனே. அப்படியா? எங்க பாக்கலாம்? நீ வயசுலதான் சின்ன பார்த்தேன், மத்த எல்லாத்துலயுமே பெரிய ஆளுடா. ஒத்துக்கிட்டா சரி. அது சரி, மோதிரத்தை ஆளு பாதி பாதி பிரிச்சுக்குவோம். அது எப்படி முடியும்? நீ ஒரு வாரம் வச்சுக்க, நான் ஒரு வாரம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பணம் தான் வேணும். பணமா? ஆமா. ஒரு பவன் என்ன விலை? 1600. கேட்டுட்ட போனா 1400. அதை பிரிச்சுக்கிட்டா 700. 700 கொடுத்துருங்க, மோதிரத்தை எடுத்துக்கிட்டேன்.
பணம் வேணுமா? ₹600 இருக்கு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ₹100 மிச்சம். பைத்தியக்கார ஏமாந்துட்டான் அண்ணே. பைத்தியக்காரன் ₹600 கொடுத்து ஏமாந்துட்டு போறான். எங்க போய் மாட்டிக்க போறானோ? சரி, இந்த வச்சுக்க. ₹600க்கு ₹50 கமிஷனா? அடுத்த வாட்டிக்கு வச்சுக்கிறேன். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஏதாவது பேசு. ஏன் என் மேல கோவமா? அப்போ கொஞ்சம் சிரிய. ஏ சிரிச்சா முத்தாவதும் தரும். ஆபீஸ்ல மட்டும் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற. இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், பேச மாட்டியா? தீபா, நான் அனாதைங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீ என்ன காதலிக்கிறேன்ற நினைப்பு தான். உன்னோட ஒவ்வொரு செயலும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுது. ஆனா நீ வாய திறந்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இப்ப நீ சொல்லல, நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட போறேன். தீபா, உன்னையே நினைச்சுக்கிட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப வச்சுட்ட பாத்தியா? உன்னை செருப்பால அடிக்கணும்டா. பொம்பளை செருப்பு தானே, சந்தோஷமா முத்தம் கொடுப்பேன். வாங்கடா வாங்க. என்ன காலங்காத்தாலே அர்ச்சனை பண்ணிட்டு வர, இன்னைக்கு என்னடா பண்ண? என்ன பண்ணல டே, இவனை ரோட்ல அழிச்சிட்டு வரணும்னா குதிரைய கண்ணை கட்டி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர வேண்டியது இருக்குடா. புடவையை கண்டா போதும், வயசு வித்தியாசமே பார்க்காம சைட் அடிக்கிறான். அவளுக்கு என்னடானா கண்ணைக்கு கையில சிலம்பு வச்சுக்கிற மாதிரி கையில செருப்போட போஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வயித்து கலக்கி எடுக்குதுறான். பாத்ரூம் காலியா தான் இருக்கு, போயிட்டு வரியா? உட்காருக்கடா. பஸ்ல வரப்ப தர்மடி விழ வேண்டியது, ஸ்டாப்பிங் வந்ததால தப்பிச்சோம். டே ராஜேஷ், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, பப்ளிக் பிளேஸ்ல ஏன் அது மாதிரி நடந்துக்கிறேன்? என்ன பண்ணுவேன், நான் பேசாமதான் வரணும்னு பாக்குறேன். ஆனா அந்த பொண்ணுங்க சும்மா விட மாட்டேன்றாங்களே, நான் எப்ப பேசுவேன் எப்ப பழகுவேன்னு கடந்து ஏங்கிட்டு இருக்காளுங்கடா. ஆமா கண்ணா, நேத்தியன்ட்டு ஆபீஸ்க்கு மட்டும் போட்டேன். நேத்து லேசா ஃபீவர் இருந்தது அதான். எப்பா சாமி, நீ லீவ் போடும்போது ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போடுறா? என்ன யாரு கேக்குறாங்களோ இல்லையோ, நம்ம தீபா இல்ல, கண்ணு ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன ஆச்சுன்னு போட்டு அரிக்கிறாடா. ஐயா பால், லேடி வாய்ஸ். ராஜேஷ், அதே மாயா பஜார் வேலையா இருக்கு ராஜேஷ். ஐயோ கண்ணா கண்ணா கண்ணா, இவன் நடனா கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான், அவன் நடனா பொம்பளை கொள்ள கட்டின ஆலய மறைஞ்சிட்டான். என்னங்கடா அது? அரே அருமுகம், புறான் புறான் பூரான் பூரானா? கம் கம் சொல்றா சேஜி, உட்காரா. அரே அருமுகம், நமக்கு கடிக்கை மேலே அடிக்க கடிக்க வரான் இல்லை. அடிக்க கடிக்க வரான் இல்லையா? டெய்லி வரான் இல்லைன்னு சொல்லுது சேஜி. கிடைக்கலையே, இப்பதான் கிடைச்சது, வர்றேன். இந்தாங்க இந்த முகூர்த்தம் வச்சுக்கிட்டு பணம் தாங்க. ராம் ராம் தர்றாம் தர்றாம். உரைச்சியே பாதி எடுத்துருவீங்களே. என்ன ஆறுமுகம், சேர்த்து பாக்குது பாக்குது பாக்குது. கவரிங் மோதிரத்தை கொடுத்து சேஜ் ஏமாத்த பாக்கலாம். ஆறுமுகம் நம்பள் இங்க உட்காரலாம், நம்பள் உள்ளாரே போய் பண குண்டாடுறான் 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 பாத்து. அரே பாயா அரே பையா, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நம்ம தாரா சாந்த் சேர்ஜி பேசுறேன். நமஸ்தே. நம்பர் கடைக்கு மேலே ஒருத்தன் கவரிங் மோதிரம் கொடுத்து மோசம் செய்ய பாக்குறான், நம்ப உடனே புறப்பட்டு வர்றான். அச்சா யோசிட்டு எதுக்குயா போன் பண்ண? நம்பள் நம்மளே மாசம் செய்ய பாக்குறான். உன்னா மாசம் செய்ய பாக்குறான்? மோசம் செய்ய பாக்குறான். கவரிங் மோதிரத்தை கொடுத்து மோசம் செய்ய பாக்குறேன். கவரிங் மோதிரமா? என்னையவே ஏமாத்திட்டாங்களா? அதுக்காக தங்கமா இருந்தா வச்சுக்கிட்டு பணத்தை கொடு, இல்லைன்னா மோதிரத்தை கொடு. எதுக்கா போலீஸ் ஏன் பண்ண? சரி
சேட்டு சேட்டு, எங்க அவசரமா மோதிரத்தை வச்சு பணம் வாங்கிட்டு போலாம்னு ஆளை காணுமே. நீதான் மோதிரம் அடகு வைக்க வந்தாளா? ஆமா சார். ஆமா, நமஸ்தே ஜி. வணக்கம் சேட்டு. இவன் தான் கவரிங் மேதரத்தையே கொடுத்து அம்மாத்த பார்த்தான். போதிரு கேஸ்ல உள்ள தள்ளுறேன் மேலே குச்சி போய் அடிப்போம். சபாஸ், இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். திருடனை விட்டுருவாங்க, நல்லவனை பிடிச்சிட்டு போய் அடிப்பாங்க. அடி வாங்கட்டும், கிடைச்ச வரீங்களா? இந்தாங்க கண்ணன், ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னங்க அது? விஷயத்த சொல்லாம திடீர்னு ஸ்வீட்டை கொடுக்குறீங்க? ஆமாமா, திடீர்னு வந்த கண்ணனை கூப்பிடுங்கன்னு சொன்ன, ஸ்வீட் எடுத்துக்க சொல்ற. இப்ப நீ விஷயத்த சொல்லல, எனக்கு பிபியே வந்துடும். சீக்கிரம் சொல்லுமா. டாடி, என்னோட முதல் ஆபரேஷன் கேஸ்ல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். வெரி குட். அந்த வெற்றிக்கு மூல காரணமே மிஸ்டர் கண்ணன் தான். நான் எங்க பெருசா செஞ்சிட்டேன்? சமயத்துக்கு நீங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலனா என் பேஷண்ட் மட்டும் இல்ல என்னோட லட்சியமும் சாகடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு சர்ப்ரைஸ் டாட், மிஸ்டர் கண்ணன் வருஷம் வருஷம் எங்க ஹாஸ்பிட்டல்ல பிளட் டொனேட் பண்ணிட்டு வரா. குட். வறுமையில இருக்கிறவன் ரத்தம் கொடுக்கறது காசு காலத்தான். ஆனா உன்ன மாதிரி வசதியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரத்தம் கொடுக்கணும்னு முன் வந்துட்டா நம்ம நாட்டுல பிளட் டிமாண்டே வராதுன்னு நினைக்கிறேன். மத்தவங்க பாராட்டு கிடைக்கிறவங்கிறதுக்காக நான் இதை செய்யல சார். என்ன பெத்த தாய்க்கு செய்யற காணிக்கையா நினைச்சுதான் நான் இதை செஞ்சுக்கிட்டு வரேன். என்ன சொல்றீங்க கண்ணன்? எல்லா வசதிகள் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட ரத்தம் கிடைக்காம என்னோட தாய் இறந்து போயிட்டாங்க. அவங்க கொடுத்த என்னோட ரத்தமாவது மத்தவங்களுக்கு பயன்படுத்தும் என்னதான் வருஷம் வருஷம் ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தியில தான் நான் என் தாயோட அன்பையே உணர்றேன். கண்ணன், உங்களுக்கு பாராட்டு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனா நிச்சயமா என்னால உங்களை பாராட்டாம இருக்கவே முடியல. உங்க ஒருத்தரோட ஆத்ம திருப்தியில நீங்க எத்தனை பேரோட ஆத்மாவை திருப்திப்படுத்துறீங்க தெரியுமா? சோபனா, இப்ப எனக்கு கண்ணனுக்கு ஸ்வீட் கொடுமா. உங்களுக்கு ஏற்கனவே சுகர் கம்ப்ளைண்ட், எல்லா ஸ்வீட்ஸையும் கண்ணனே சாப்பிட்டோம். உங்க அம்மா தான் இப்படி சொல்லுவா, நீ இப்படி. அங்க பார், ஸ்டாப்பிங்கே களை கட்டுது. மாமா புஷ்டா, மாமா புஷ்டா. ஒரு இரண்டாலும் உருண்டாரும் பொண்ணுங்களை ரசிக்கிறத விட்டுட்டு வாய்ப்பாட படிக்கிறேன். அவள்கிட்ட எத்தனை ஜோடி செருப்பு இருக்கு என்ற உங்க கூட வந்துட்டல தர்மடிக்கு தயாரா வேணா? சுத்த பயந்தாங்குழி பயடா. கண்ணு இருக்கிறதே ரசிக்கிறது தான், செருப்பு இருக்கிறதே அடிக்கத்தான். அவர்தான் யாரு அண்ணா? நீங்களா? என்ன தெரியுதம்மா? நான் கேட்க வேண்டிய கேள்விண்ணா, நீங்க மறந்திருக்கலாம். என்ன, நம்ம குடும்பத்தையே வெறுத்துட்டு வந்தவராச்சே. உங்களையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான். என்னாலையும் தனியா வாழ முடியும்னு அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன், அதான் வரல. தவறு உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க இவ்வளவு வைராக்கியம் காட்டியிருக்க கூடாதுண்ணா. பெருசா என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? பக்கத்து விட்டு பொண்ணோட பேசினதுனால அப்பா என்ன அவ்வளவு கேவலமா பேசிட்டு கூடாது. பழைய கதையெல்லாம் எதுக்குண்ணா? நீங்க திரும்பி நல்ல முறையில வாழணும்னு தான் அப்பா ஆசைப்பட்டாரு. நானும் ஆசைப்படுறேன். உங்க தங்கச்சி ஆசைய நிறைவேற்றி வைப்பீங்களா? நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்ற தாம நான் வந்திருக்கேன். நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது என்கிட்ட ஒரு பொம்மை கேட்ட ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப என்னால அதை வாங்கி தர முடியல. ஆனா இப்போ தங்கச்சி குழந்தை இல்ல, டாக்டர் படிச்சிட்டு இருக்கா. நீ பெரிய டாக்டரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீ எனக்கு தங்கச்சி தான்.
ஹாய் தீபா. ஹலோ ராஜேஷ், என்ன திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்க. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன், அதான் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லீவ் லெட்டரா லவ் லெட்டரா? லவ் லெட்டரா? அதான் டெய்லி ஆபீஸ்ல கண்ணாலே எழுதிட்டு இருக்குமே. அப்போ கையால ஒண்ணுமே கிடையாதா? கைவசம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஏன் இப்போ? என்னமா தீபா, என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஃப்ரீ பேர்ட், அழகையெல்லாம் ஆராதிக்கிறவன். தற்சமயம் இந்த கைகள் தப்பு பண்ணிட்டு இருக்கு. எப்போ உன்னை தொடரனோ அன்னையிலிருந்து வேற எந்த பொண்ணையும் மனசால கூட தொட மாட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். அப்படி ஒரு நாளத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் இருக்கும் போதே நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணுமா? தீபா, நீ இருக்கும் போது எனக்கு 144 சட்டம் தான். அப்சரஸ் மாதிரி எந்த பொண்ணு வந்தாலும் நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன் தெரியுமா? சுத்தமானவமா தீபாக்கா? தீபாக்கா, உங்ககிட்ட எங்க அம்மா அம்பலிமா வாங்கிட்டு சொன்னாங்க. அம்பலி மாமாவா? ஆமா அக்கா. இந்த மாமா யாரு? மாமாவா? இது கம்பளி மாமா, மேலப்பட்ட அரிக்கும். நீ அப்புறமா வத்தற. தீபா, தீபா, பாப்பா யாரு? 144 144. சும்மா தெரிஞ்சுக்க கேட்டேன். சுத்தமானவமா சொல்லுமா? பாப்பா பக்கத்து வீட்டு பொண்ணு. பிளஸ் டூவா? ஆமா மாமா. தண்ணி தண்ணி தண்ணி. இப்ப வந்துருமே எல்லாம். பாப்பா, உன் பேர் என்னம்மா? பப்பி. பப்பியா? நான் ஒண்ணு பண்றேன், அத நீயும் பண்றியா? ஹை, ஐயோ மேஜிக். ஐயா, இது எப்படி எங்க லாட்டு? அங்கிள் தானே, எப்படி ஆடுதுன்னு சொல்லி தரேன். பா, கை காட்டு. கை காட்டு. அப்படிதான். கட்டி கொள்ள பொட்டி கொள்ள முத்துக்கடி ஆடி அம்பிகையை மல்லிகையை புது புது பழையல் ஓசைதா எவடுக்கோ என்னில் ஆசைதா கதலிக்க கத்துந்தார கத்துக்கடி கட்டி கொள்ள பொட்டி கொள்ள முத்துக்கடி பள்ளையில் செய்த ஐயா.
நடக்குது பயப்படுற மாதிரி எல்லா பயல்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரி வாங்கினா எப்படி கொண்டு வர்றது? அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடுறதா? உள்ள கொண்டு வாங்க. எனக்கு என்ன, அப்பா அம்மாவும் சேர்ந்து வாங்கி கட்டிக்கங்க. நானே சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு, அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன, கேக்கலையே? ஐயோ கர்மம் கர்மம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வருவீங்க? அங்க என்ன பார்வை, திரும்பி. அதையும் சொன்ன பார்வதி, இவன் தான் கேட்கல. பார்வதி, பணம் கொடுத்து வாங்கியாச்சு, அப்படி கொஞ்சம் ஓரமா இருந்துட்டு போட்டுமே. என்னது என்னமா நீ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு. பயமுறை கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? வெக்கம் இல்லாம அப்பாவோட சேர்ந்துட்டு ஆமா சாமியா போடுற. இந்த லட்சணத்துல MBBS வேற. சோபிக்கண்ணா நீ விட்டுற, நம்ம அம்மா நான் சொன்ன கேப்பா. எடுங்க கைய, கையெடுங்க. என்னடி பெத்த பொண்ணா இருந்தாலும் தொட்டு பேச கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏண்டி அநியாயத்துக்கு சத்தம் போடுற? வர வர உங்களுக்கு புத்தியே வேலை செய்யறது இல்ல. டேவிட் முதல்ல டேடு கொண்டு போய் எங்கயாவது உடச்சேரி. 25,000 ரூபாடா? எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டு எங்கிட்டயே நடிக்கிறீங்களா? உங்களை கவனிச்சுக்கிறேன். முன்னாடி மானத்தை மொத்தமா வாங்கிட்டாளே பார்வதி. என்ன வேணும்,
ஒண்ணுமா, 50 மைலுக்கு அப்பால இருந்து வந்திருக்கீங்க. அழகில்ல அத பொண்ணாவ நான் பாப்பேன். அண்ணனை பார்த்து தங்க எட போட்டுறாதீங்க. இவரு அவங்க அப்பா மாதிரி ஒரு சைஸா இருப்பாரு, ஆனா பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே தான். அழகோ அழகு. என் தம்பிக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம், பொண்ணு பிடிச்சா ஒண்ணு பிடிக்கல. இந்த இடமாவது நல்லபடியா முடிஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி சரி, நேரம் நல்லா இருக்கு, பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துடுவோம். சின்ன வயசுல இருந்தே இவதா எல்லா வேலையும் கவனிச்சு. அட நீ என்னப்பா, பொண்ணோட குரல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க கேள்வி கேட்டா நீயே பதில் சொல்லிட்டு இருக்கியே. பொண்ணு பேசட்டும். நீ கொஞ்சம் உள்ள போமா, என் தங்கச்சிக்கு பேச வராதுங்க. என்னது பேச வராதா? குழந்தையா இருக்கிறப்போ எதையோ பார்த்து பயந்துட்டா, அன்னிலிருந்து அவளால பேச முடியல. ஒரு ஊமையை கட்டி வைக்கவா என் தம்பி இவ்வளவு தூரம் வளர்த்தோம். நாங்க என்ன ஏமாந்தவங்க நினைச்சீங்களா? அதுக்கு எவனாவது எழுச்ச வாய கிடப்பா, அவனுக்கு போய் கட்டி வைங்க. எந்திரிங்க போலாம். ஐயோ அம்மா. உன்ன மருமகளை அடையற பாக்கியம் அவங்களுக்கு இல்லம்மா. உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமையறதுக்கு தான் அவங்க உன்னை தட்டி கழிச்சிட்டு போறாங்க. தீபா, தலையில தட்டும் போது பிறந்த இடத்த சொல்லி தட்டணும். தர்மாஸ்பத்திரி, தர்மாஸ்பத்திரி. நான் பிறந்தது இசபெல்லாவில. உங்க அப்பா ரொம்ப டீசென்டானவர், அதான் உங்க அம்மாவை இசபெல்லால அட்மிட் பண்ணிருக்காரு. ஆனா நீ தர்மாஸ்பத்திரியில தான் உன் குழந்தைய அட்மிட் பண்ண போற. சும்மா இருங்க ராஜேஷ், எப்ப பார்த்தாலும் கண்ணனை கிண்டல் செய்யறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. இல்ல தீபா, கண்ணங்கிட்ட அளவுக்கு மீறி பணம் இருக்கு, ஆனா அளந்துதான் செலவு பண்றாப்புல. இந்த காலத்துல அப்படி நடந்துக்கிறதுதான் புத்திசாலித்தனம். கரெக்ட் பாத்தியா, எனக்கு தாய் குலத்தோட சப்போர்ட் இருக்கு. கோலம் ரொம்ப ராசியானுண்டா நீ. இது என்ன வாழக்க புரியல? இது எச்சி. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டது தானே. கண்ணன், கண்ணன், என்ன நீங்க அடிக்கடி உடம்ப விட்டுட்டு வெளியூர் போயிடுறீங்க? ஒண்ணு இல்ல அம்மா. என்ன சொன்ன? உங்க கைப்பட்டா எல்லாமே ருசியா இருக்கும்னு சொன்னேன். டேய், இன்னைக்கு ஆபீஸ்ல இன்னொரு வேர்ல்ட் வார். பெரிய ஹிட்லர் பரம்பரை உடைச்சிட்டு திருத்திருன்னு முழிக்கிறத பாரு. இந்த வர வர. ஐயோ, நான் ஓடிக்கல, அதுவும் ஓடிடுச்சு. ஐயோ, ஓடிச்சிட்டீங்களா? ஏ ராஜேஷ், இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுங்களே. பாவம் மகாதேவன் சார், 4 நாள் 8 டம்ளர் ஓடிச்சிட்டாரு. வீட்டுல எத்தனை ஓடிச்சாரோ? ஏடாண்டா
நாயாலே பந்தயத்தை முடிச்சிடுவானா? அடப்பாவி, முடிச்சிட்டானே. வெரி குட் ராஜேஷ். அடிப்பாவி, இவளை முடிச்சிட்டாளே. வாங்க. என்ன மிஸ்டர் மணி, நியூ கேசட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? நிறைய வந்திருக்கே, போய் பாருங்க. ஹலோ கண்ணன். ஹலோ சோபனா. ஹவ் சர்ப்ரைசிங், நீங்களும் இங்கதான் மெம்பரா? எப்பயாவது நேரம் வருவேன். என்ன கேசட் தேடுறீங்க? ஹிந்தியா, இங்கிலீஷா, தமிழா? எல்லாமே போர் தான். இப்போதைக்கு ஏதாவது எடுத்துட்டு போலாம்னு வந்தேன். உனக்காக நான் எடுத்துட்டு போங்களேன். அவைலபிளா இருக்கு, புது பிரிண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல, அதை நான் ஏற்கனவே பாத்துட்டேன், எனக்கு பிடிக்கல. மேடம், உங்களுக்கு என்ன கேசட் வேணும்? கண்ணன் என் காதலன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மணி சார், ஆளுக்கு ஒரு ஆசை, கேசட் எனக்கு கொடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி இல்ல, ஏதாவது புரியுமான்னு பாக்கத்தான். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நல்லாவே புரியும். என்ன அங்கிள், முதலாளி இன்னும் வரல? தீபா, முதலாளி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, நீ இன்னைக்கு ஆட்டோலயே போமா? அப்பா, தினம் கார்ல போய் போய் போர் அடிச்சு போச்சு, இன்னைக்கு நான் நடந்தே போயிடுறேன், வரேன். ஜாக்கிரதையா போமா. தீபா இன்னைக்கு நடந்தே வீட்டுக்கு போறான், ஸ்கூட்டர்ல லிஃப்ட் கொடுத்து பாப்போம். ஓகேன்னு சொல்லி ஏறிட்டானா அவன் நம்மள விரும்புறாருதான் அர்த்தம். நான் பிடிச்சிருக்கேன். என்ன பண்றது, அங்கிள் வர வரைக்கும் தனியா போர் அடிச்சுட்டு உட்கார வேண்டியது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், பீச்சுக்கு போய் ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா?
நாளே புது மோகம் வருகிறது. போதும் நாணம் கொஞ்சம் போது தீரும் கொஞ்சம் வந்த காலம் என்று வந்து சீரும் அருகிலே நெருங்கிவா காதோடு காதாக நான் சொல்கிறேன் சுகம் தேடும் நேரம் இடைவெளி இருந்தா தானே இணைக்கிறத பத்தி பேசணும். நெருக்க இருக்கிறப்போ விளக்க எதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரம் வரும்போது புரியும்படியா சொல்றேன், பாப்போம். சரியான இளிச்சா பையன், அஞ்சு ரூபாய்க்கு 10 ரூபா தரேங்கிறான். இவனை விடவே கூடாது. இதோ பாரு, 10 ரூபாய் கட்டுப்படியாகாது, விலைவாசல ஏறி போச்சு. பேசாம ஒரு 15 ரூபாய் கூட கஷ்டப்பட்டு ஏறி எடுத்தாரு. பாட்டை பாடிட்டு அப்புறம் எடுங்க, பாடுங்க. என் மேல் உனக்கேனோ பாராமுகம் மன்மதலீலையை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பாராமுகம் என் மேல் உனக்கேனோ பாராமுகம். என்ன இது பரிசு எந்த மாதிரி இருக்கு? எல்லா வரலும் ஒன்னாதான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சேரணும்? 15 ரூபாய். அந்த 5 சேர்த்து வச்சுக்கோங்க. ஊருக்கு இப்படி 4 இழிச்சுவா பையக இருந்தா 4 மாசத்துல 4 பங்களா கட்டலாம், 4 கார் வாங்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என் பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்களே, அட பாவிங்களா. டேய், என்னையா எப்படி இருக்கு?
ரொம்ப அழகா இருக்கு சார். என் கண்ணே பட்டுடு போல் இருக்கு. உன் கண்ணே நேரம் தாயா. பார்வதி பார்வதி இங்க வந்து பாரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் தச்சி அதை நீங்க போட்டா ஆட்டம் தன்னால வரும் சார். டிங்கி 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 ஹா டிங்கி 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 டிங்கி. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாட மாதிரி எப்படி எப்படியோ ஷர்ட் போட்டிருக்கீங்க. இது டிஸ்கோ ஷர்ட்டடி, இதுதான் அப் டு டேட் ஃபேஷன். தி கிரேட் இவர் தான் தச்சாரு. பார்வதி இனிமே என்னோட அட்ரஸ் சொல்லலாம், இவர் தான் தைக்க போறார். ஆமாமா ஐயாவ, இனி 16 வயசு பையன் மாதிரி மாத்தி காட்டுறேங்கிற. அப்படியா, இது கூலி எவ்வளவு? 100 ரூபீஸ், அதாவது 100 ரூபாய். இந்தா இனிமே இந்த வீட்டு வாச அப்படியே மிதிக்கூடாது. போவலியே சார்வதி, நீங்க சும்மா இருங்க, போவலியே. வெறும் இந்த 100 ரூபாய் மட்டும்தானா? பேட்டா, டிபன் பேட்டா, கன்வீனியன்ஸ் இதெல்லாம். ஓ சினிமா டெய்லரா? ஜிம்மி. ஐயோ ஜிம்மியா? ஏன் பார்வதி கோமா இருக்க? இது என்ன ஷர்ட் சொன்னீங்க? இதுவா? டிஸ்கோ டிஸ்கோ டிஸ்கோ. பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல பெரிய ஹீரோன்னு நினைப்போ, யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. முதல்ல கழிட்டுங்க. பார்வதி பார்வதி, ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடுதானே, நானாவது இந்த மாதிரி டிரெஸ் போட்டு அனுபவிக்கிறேனே. மண்ணா கட்டி இப்ப கழிட்டுறீங்களா இல்லையா? பார்வதி பார்வதி முதல்ல ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மாவுக்கு இந்த டிரெஸ்ல என்ன பார்த்த உடனே பழைய நடப்பு. எது எந்த நேரத்துல பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க டாடி, நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரணும், கொஞ்சம் கார் வேணும். காரா? இன்னைக்கு ஹாலிடே ஆச்சுன்னு சர்வீஸ் விட்டுட்டேன். நம்ம வா டாடி, இப்ப நான் எப்படி ஹாஸ்பிடல் போறது? இதுக்கு தான் இன்னொரு கார் வாங்கலாம்னு சொன்னேன், நீ தான் வேண்டாம் சொல்லிட்ட. என் செல்ல குட்டி இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோல போயிட்டு வாமா. நோ டாடி நோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். அடடே கண்ணனா, வா 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 வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல சார், நேத்து செக் புக்ல சைன் போட மறந்துட்டீங்க. இன்னைக்கு சண்டே, நாளைக்கு எப்படியாவது கேஷ் டிரா பண்ணணும், அதான் சைன் வாங்கிட்டு போலாம். ஓ ஐம் சாரி. கொண்டா கொண்டா. பை தி வே கண்ணன், நீ எதுல வந்த? நான் ஸ்கூட்டர்ல வந்தேன். சோபி, நீ கண்ணன் கூட ஸ்கூட்டர்ல போறியா? ஓ எஸ். அப்பா நான் பொழைச்சேன். கண்ணன் நீ என்ன பண்ற? சோபிய ஹாஸ்பிடல்ல டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் போற. ஓகே சார். இப்பெல்லாம் ஹெல்மெட் போடாம பின்னாடி உட்கார்ந்துட்டு போக முடியாது, என்கிட்ட ஒரு ஹெல்மெட் தான் இருக்கு. பின்னாடி உட்கார லேடிஸ் எல்லாம் ஹெல்மெட் போட வேண்டாம். என் பொண்ணு டாக்டர் படிச்சிருந்தா கூட லா தெரியும்பா, கூட்டிட்டு போ. சார் நான் எப்படி அவங்கள பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு? நானே சொல்லிட்டேன், கோ ஹெட் சோபி, போமா. தேங்க்யூ டாட். வாங்க வர சார், பார்த்து கூட்டிட்டு போப்பா. சார் டிராபிக் அதிகமா இருக்குமே சொன்னேன். ஏங்க கூச்சமா இருக்கு, கையெடுங்க. வேற எங்க பிடிக்கிறதா? வேற எங்கேயாவது பிடிங்க, எனக்கு இதான் வசதியா இருக்கு. நான் ஸ்கூட்டர் ஓட்டுவானா? ஸ்கூட்டர் தானே ஓட்டுறீங்க, என்னமோ ராக்கெட் ஓட்டுற மாதிரி உருவத்தை பார்த்தா என்னமோ அப்படிதான் இருக்கு. சீக்கிரம் புறப்படுங்க. யாருடி அவரு? சொல்லுடினா அவரு எங்க ஆபீஸ் மேனேஜர். மேனேஜரா இல்ல உன்னை மேனேஜ் பண்ணிக்க போறவரா? ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏய் மறைக்காதடி, உனக்கு பிடிக்கலனா அவரோட ஸ்கூட்டர்ல வருவியா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்னடியான போடி, இன்டைரக்டா நான் கேட்டு பார்த்துட்டேன், அவர் தான் விலகி விலகி போறாரு. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காலம் கடத்தாத, பின்னாடி வருத்தப்படாத. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கட்டுன்றிட்டா நீ தாண்டி கேட்கணும். ஏண்டி பாமா, எப்ப பார்த்தாலும் கட்டின புடவையே மாத்தி மாத்தி கட்டிட்டு வரியே, வேற புடவையே இல்லையா? வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்தல, புடவை எங்க இருந்து வாங்குறது? இதே சம்பளத்தை வச்சு ஒவ்வொருத்தையும் டிசைன் டிசைனா கட்டிட்டு வராளே, அது எப்படி? அதுக்கெல்லாம் பெரிய இடத்த மலைச்சு போட தெரியணும். என்கிட்ட என்னடியமா இருக்கு? தீபா
தீபா ஏன் அழற? பொறாமையில சொல்றாங்க, இதெல்லாம் கேர் பண்ண கூடாது. இல்ல ராஜேஷ், பாஸ் என் மேல காட்டுற அன்பு என்னால தட்டவும் முடியல. இவங்க இப்படி பேசுறத என்னால தாங்கவும் முடியல. அவளுங்க யோகிமா இருந்தாதானே உன் ஆர்மை தெரியும். விட்டு தள்ளு கண்ணத்தோட. இப்ப நீ சிரிக்க மாட்டியா? மாட்டேன். சரி, சிரிக்க வேண்டாம். இப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லு. கடைசியில அங்கங்க சுத்தி என்கிட்டே வா. சின்ன மச்சான், குனிய வச்சான், அது என்ன? நீங்க ஏடா கூடமா ஏதாவது கேப்பீங்க. உன்னால முடியாதுன்னு சொல்லு. சரி, என்னால முடியாது, நீங்களே சொல்லுங்க. அப்படி வா வழிக்கு. நெறிஞ்சு முள்ள நெறிஞ்சு முள்ளு, அது சின்ன மச்சான். அது கால்ல குத்திச்சுன்னா குனியுமே இப்படி, அதான் குறைய வச்சான். ஆமா, அந்த 120-155 ஒண்ணு இருக்க, அது எப்ப தரப்போற? நானா? அன்னைக்கு கூட இப்படிதான் கேட்டீங்க, நான் இப்ப தரணும். பாத்தியா, இதானே வேணாங்கிறது. நீ குடுக்க வேண்டியதெல்லாம் மறந்துடுறியே. நானா? பின்ன என்ன நானா? சரி சரி, நீ தான் குடுக்கணும், நான் நேரம் வரும்போது வாங்கிக்கிறேன். உன்னை பார்த்து நான் தான் ஓடணும், என்ன பார்த்து நீ ஏன் ஓடுற? அண்ணே, எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதே, கவரிங் மோதிரத்தை கொடுத்து தங்க மோதிரம் சொன்னது அந்த வெள்ளச்சாமி தானே? வெள்ளச்சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவரும் கூட்டுனேன். அப்படியா? என்னடே என்னையே ஏமாத்த பாக்குறியா? எங்கடா அந்த வெள்ளச்சாமி? அதவரானே. என்னடே அவனே அந்த ஆறுமுகம் பையன் வேட்டநாய மாதிரி தெருமுனையிலே நிக்கிறான். ஏனே அவனை ஏமாத்துறீங்க? எதுலயுமே ஒரு புதுமைய புகுத்தணும்டா. பொதுமக்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம், திருடகிட்டே திருடணும், அதுலதான் ஒரு தில்லு இருக்கு. இவனுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கேரக்டரா? அவங்க கிட்ட சிக்கனா கேரக்டர் துண்டு போடுற மாதிரி போட்டுருவான். அதுக்கு முதல் கலெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டா. எப்படி? என்ன விரட்டுற போலீஸ்கார இப்படி வரான், ஒண்ண விரட்டின ஆறுமுகம் இப்படி வரான். இப்ப பாரு வேடிக்கைய. ஐ லாண்ட்ரி தம்பி, இங்க வா. என்னையா? வெள்ளச்சாமிய காணா போலீஸ் வேஷம் போட்டா என்ன ஏமாத்திரலாம்னு பாக்குறியா? திரும்பட. நீ பிப்பாயிட்ட ஆறுமுகல்ல? ஆமா. போலீஸ். ஹலோ சித்ரா, எப்படி இருக்க? என்னது, நேத்து என் கூட வந்த பொண்ணா? அது எங்க அக்கா பொண்ணுமா? அடிப்பாவி, உனக்கா? உனக்குதான் உலகத்துல உள்ள எல்லா பாடமும் அத்துப்படியாச்சு. ஃபைல் அமிச்சிடுற சார், கண்டிப்பா அமிச்சிடுறேன் சார், நிச்சயமா அமிச்சிடுறேன் சார். ஆமா சார், ஓகே. கண்ட கண்ட பொம்பளைங்களோட இப்படி ஆபீஸ் போன்ல பேசுறத இத்தோட நிறுத்திக்க. அண்டர்ஸ்டாண்ட், பி கேர்ஃபுல். போயா? ஆமா, நான் பேசினது எப்படி பாசு கேட்டுச்சு? தள்ளுங்க. ஐயோ, பாஸ்ல கட் பண்ண நான் தான் மறந்து போயிட்டேன். பாஸ்ல என்ன கட் பண்ண மறந்துட்டியா? இன்னொரு வாட்டி நான் பேசும்போது பொண்ணுங்க கிட்ட பாஸ்ல என்ன கட் பண்ணிட்டு தான் என்கிட்ட தரணும், இல்லாட்டி ஒன்னு நான் கட் பண்ணிடுறேன். இன்கம் டேக்ஸ் ஃபைல் விஷயமா நான் அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தாரு. டாடியும் மம்மியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி, அப்ப நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இப்ப வந்துருவாங்க, உள்ள வந்து உட்காருங்க பிளீஸ். வாங்க. உட்காருங்க. இதோ வந்துட்டேன்.
நான் காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. இது காஃபி இல்ல, ஹார்லிக்ஸ். ஓ தேங்க் யூ. யூ வெல்கம். என்னங்க வீடியோ இப்படி பாஸ்ல நிக்குது? ஓ சாரி. என் காதல் தேவனுக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார். என் உள்ளத்திலே வளர்ந்திருக்கும் முள்ளைக்குடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சன்னதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தார். ஆகாயத்திலே மின்னிக்கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. என்ன பார்க்கிறாய்? இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவர் எங்கே என்று பார்க்கிறேன். அவளை பார்க்க வேண்டுமா? வா என்னோடு. உள்ளே சென்று வா. அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள். நீ திரும்பிருந்த திசையெல்லாம் அவள் திருவுருவந்தான் காட்சியளிக்கும். என்னங்க மறுபடியும் பாஸ்ல வச்சிருக்கீங்க கண்ணன்? நீங்க வசந்த மாளிகை படம் பாத்திருக்கீங்களா? 10 வாட்டி பாத்திருக்கேன். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத படாது. இட்ஸ் a beautiful love story. ஏனோ அப்போ காதல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? காதல்னா இந்த மாதிரி காதல் கதை எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல வந்தேன் கண்ணன். காதலை பத்தி தெரியாத ஒருத்தன் காட்டு மிராண்டின்னு ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒவ்வொருத்தர் காதலுக்காக வசந்த மாளிகையை கட்டுறாங்க, ஆனா சிலர் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. சினிமா வாழ்க்கையாகாது. இப்பெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது தானே சினிமாவா எடுக்கிறாங்க? யாரோ ஒரு சிலரோட வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கலாம். அதையே நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது. எது? அதுதான் காதல். சோபனா, நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசுறீங்க. உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். தேவையில்லாம உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்க. குட் பை மிஸ் கண்ணன். ப்ளீஸ் மிஸ் கண்ணன். அடடே கண்ணனா, ஏப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கியா? ஆமா சார். ஏமா ஷோபி, கண்ணனுக்கு காபி குடுத்தியா? இல்ல பாபா, நம்ம ரூம்ல போய் பேசலாம். வர வர இந்த சோபனாவோட பெரிய தொல்லையா போச்சுடா. எந்த சோபனா? அதான்டா நம்ம எம்டியோட பொண்ணு. யாரு? அந்த காஷ்மீர் ஆப்பிள. சரி, என்ன சொன்னா? காதல் காதல்னு உயிரை வாங்கலாடா. டேய், நானா இருந்தா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சோபனா சரணம்னு அவகிட்டயே நான் சரணடைஞ்சிருப்பேன்டா. அப்போ ஒண்ணு செய். என்ன? அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்க. வாங்கடா. அட அறிவு கெட்டவனே, அழகான பொண்ணு, அதுவும் மல்டி மில்லியனர் டாட்டர், ஒரே வாரிசு. அவளை போய் வேண்டாங்கிறியே. நான் போய் உங்ககிட்ட சொன்னேன் பாரு, என் செருப்பை கட்டி வேணாம். பொண்ணுன்னா லோ லோன்னு, சாரி, உன்ன மாதிரி ரொம்ப லோவா அலையிற கேஸ் நான் நினைச்சா.
டேய் கண்ணா, இவன் அவசரப்பட்டு ஆறாவது மாசமே வெளியே வந்திருக்கான் போல இருக்கு. அதுதான் நாக்க தொங்க போட்டுட்டு லோ 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 லோன்னு அலையறான். அட தம்பிங்களா, உன்னையும் தாண்டா வேற பேசு. என் கேரக்டர் நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அலையறேன் அலையறேன்னு சொல்றீங்களே, எங்க அங்க பாரு. இப்படி ஒரு பொண்ணு நடக்கும் போது என்ன மாதிரி இறக்கம் உள்ளவன் எப்படிரா சும்மா இருக்க முடியும்? நீ சும்மா அங்க பாருறா, ஒரு நாடகமே நடக்குதுரா. டிவில காட்டுவாங்களா? ஒரு பொண்ணோட அழக ரசிக்கணும்னா அவ பின்னழக தான்டா பாக்கணும். அவ குலுங்கி குலுங்கி நடந்து என்னஞ்சி உலுக்குறாடா. டேய், ஒரு பொண்ணுக்கு மூணு பேர் இருக்குமேடா. ராஜேஷ், என்னடாச்சு? ஏன்டா அது மாறாயிட்ட? டேய், போறது என் தங்கச்சிடா. டேய் போடா. என்னடா அது, சுந்தர் கரெக்டா அந்த நேரத்துக்கு வரேன்னு சொன்ன ஆளை காணோம். இந்த மாதிரி பண்ணிட்டானே. இங்க பாரு சார் கொடுமையா, அண்ணன் கேள்வி பண்ணிட்டானே, தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டானா? என்னது, இங்க கொடுங்க சார். அண்ணன் கேலி செய்ததால் கல்லூரி மாணவி தற்கொலை, உருக்கமான கடிதம் சிக்கியது. அண்ணா, நீ ஒருத்தருக்கு மூணு பேர் இருக்குமேனு கேட்டேன். நான் ஒருத்தனுக்கு பிறந்தவதான்னு காட்டுறதுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உனக்கு வேணா இது குழப்பா இருக்கலாம். இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்டதுக்கு பிறகு நான் உயிரோட இருந்தா பெண் குலத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். என் சாவுதான் உன்ன திருத்தணும்னு இருந்தா இந்த முடிவை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இப்படிக்கு உன் தங்க கீதா. கீதா, கீதா நில்லா, பணத்து மேல கைய வச்ச நான் மிருகமாயிடுவேன். அப்பா, அப்படி கூப்பிட உனக்கு என்னடா யோக்கியதா இருக்கு? என் மகன் என்னைக்கோ செத்துட்டான். கீதா சாகிறதுக்கு காரணமா இருந்த நீ, நான் கொலகரணம் மாறுறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிடு. சார், ஏதோ தெரியாம தவறு நடந்து போச்சு. தெரியாமையா? இவன் இப்படி நடக்கிறான்னுதான்ப்பா வீட்டை விட்டே துரத்துன. தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சேன். பாவம், இந்த பச்சை மண்ணை பாடையில ஏத்திட்டானப்பா. சாவு இவளுக்கு வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. சார், ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்ல. இது இவனுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டுமே. கூட பிறந்தவளை கொன்னுட்டு இப்படி பாடம் படிக்க எத்தனை அண்ணன் தம்பிங்கப்பா பிறந்திருக்கீங்க? பேசாம போங்கப்பா, நமக்கு அக்கா தங்கச்சி இருக்குன்னு நினைச்சு நடங்க. டேய் கண்ணா, ராஜேஷ காணண்டா. நீ எந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். கண்ணன் சார், என்ன இப்படி கண்ணு மணி தெரியாம ஓடியாரு? ராஜேஷோட தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா. ராஜேஷ் வேற காணும். அப்படியே சரி, வண்டியில ஏறு, அவ ரூம்ல போய் பார்க்க. சார், என்னோட தங்கச்சியை கொண்டுட்டு
அவுட் ஆஃப் டேஞ்சர், கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே. டேவிட், தீபாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்க? ராஜேஷோட ரூம்ல நான் அவளை பார்த்தேன். எல்லாரும் கூட அவ சோஷியலா பழகுவா. எப்படி கட்டி பிடிச்சிட்ட? நீ கேர்லஸ் ஆயிருக்கன்னு நினைக்கிற. காரை தொடச்சிட்டா பாலிஷ் ஆயிடும். ஒரு கன்னி பொண்ணு கெட்டுட்டா? நீங்க நினைக்கிற மாதிரி அவ நிச்சயமா நடந்துக்க மாட்டான். நான் சொல்றது பொய்யுங்கிறிய? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தர தவறா காட்டியிருக்கும். உன் விளக்கத்தை நான் எதிர்பார்க்கல. என் விருப்பத்தை நீ புரிஞ்சுக்க. தீபா என்னை விட்டு விலகி போறத ஒரு காலம் நான் அனுமதிக்க முடியாது. அவளை கண்டிச்சு வை. என்ன அங்கிள் சாப்பிடல? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. எப்படி உங்ககிட்ட சொல்றதுதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? தீபா, நீ அந்த ராஜேஷ மறந்துருமா? ஆமாமா, அவனை மறந்துரு. நான் ராஜேஷோட பழகிறது, காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு ஏன் இப்படி சொல்றீங்க? முதலாளி பிடிக்கலம்மா. அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் மனசை நான் மாத்திக்க முடியுமாங்க? தீபா, அவர் நமக்கு எவ்வளவோ நல்லது செய்யறார். அவருக்காக சில தியாகங்களை நாமும் செஞ்சுதாமா ஆகணும். என் மனசுக்கு பிடிச்சவரை மறக்கிறதுதான் அவருக்கு செய்யற தியாகமா? அவர் மனசுக்கு பிடிக்காத நாம செய்யறதே பாவம்மா. அங்கிள், முதலாளி கிட்ட நீங்க பாசமா இருக்கலாம், விசுவாசமா நடக்கலாம். ஆனா நான் அவரோட பாசத்தை தண்ணியில கிடக்குற பாசியாத்தான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை அதுல வழிக்கு விழுந்த என்னால பொறுத்துக்க முடியாது. எனக்கு நீங்க ஒரு கண்ணு, ராஜேஷ் ஒரு கண்ணு. இதுல எந்த கண்ணையும் குத்திக்கிட்டு என்னால வாழ முடியாது. தீபா, நீ நினைக்கிற அளவுக்கு ராஜேஷ் நல்லவன் இல்லைங்கிறது முதலாளியோட ஃபீலிங். அங்கிள், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்க்கமா முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் ராஜேஷ மறந்துடுன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா அது என்னோட மரணத்துலதான் எழுதப்படணும். அம்மடி, அபசகுணமா பேசாதம்மா. கர்த்தர் ராஜேஷோட விலா எலும்பு எடுத்துதான் ஒன்ன படைச்சிருக்காருன்னா அதை மாத்த அவராலே முடியாதும்மா. நிச்சயம் உன் மனம் போலவே நடக்கும்மா. டீ கடைக்காரா, நல்லா ஸ்ட்ராங்க ஆடோட ஒரு டீ கூட. என்ன பெருசு, ஊருக்கு புதுசா? பட்டணத்துக்கு பணத்தோட பலமா வந்திருக்கேன். பார்த்து உஷாராயிரு, இல்ல பேஜாராயிடுவ. கொல்லாத ஊர்ப்பாயுது. நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்லப்பா, ஏற்கனவே ரெண்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். காதை பார்த்தாவே தெரியுது. பண்ண வாங்கி கொடுத்தானுங்க, திருது பண்ணி ஓடுறானுங்க. விவசாயத்துக்கு சாமான் வாங்க 2000 ரூபாய் பணம் கொண்டாந்து இருந்தேன், அதை திருடிட்டு ஓடுறானு. ஐயோ, 100ல எவ்வளவு, 50ல எவ்வளவு, 20ல எவ்வளவு, 10ல எவ்வளவு கரெக்டா சொல்ல கேஸ் புக் பண்ணோம். ஐயோ ஐயோ ஐயோ, பணத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. நீ வலாவரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீ. யோ, 2000 ரூபாயா? பெரிய கேஸ், நம்ம வாழ்க்கையில கிடைக்காத கேஸ். நீ விசில ஊது, நீ இங்கேயே உக்காரு. ஆமா, அது என்ன ஒண்ணுப்பா? வந்தவழி வருமா? மயிலாப்பூர் தான் வரும். நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வர மாட்டீங்களே? சரி, கொஞ்ச நேரம் கிட்டே சாப்பிட்டு வரேன். ஓ, என்ன நம்பி சைக்கிள் ரிக்ஷா விட்டுட்டு போறான் பாரு. எதை கலட்டலாம்? கலட்டுற மாதிரி எதுவுமே இல்லையே. எடுக்கிறதுக்குன்னு இது ஒண்ணுதான் இருக்கு. அண்ணே, எவ்வளவு நேரம் ஓடுறது? என்ன பேசாம ரிக்ஷா? என்னடா நீ,
வீட்டுக்கு போறதுக்குள்ள எண்ணிடுறேன். என்னடா பழிச்சுட்டு இருக்கு, எங்கடா வாங்கின? நீ கூட ஏமாந்துட்டே. முந்தா நாள் தான் மூணு மார்க்கெட்ல 3 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அன்னைக்கு மோதிரத்தை கொடுத்து 6 முகத்தை ஏமாத்தனமே, அதே மாதிரி இன்னொரு இளிச்ச வாயன் கிடப்பான் நீ சொல்ற. என்ன ஆட்ட? இல்ல இல்ல, பின்னால ரெண்டு வேலும் பெண்டா இருக்கு, நிமித்தணும். சீக்கிரம் நிமித்து. நிமித்திடுறேன் நிமித்திடுறேன். இன்னைக்கு நிமித்துற நிமித்துல இனிமே நீங்க எவனையும் ஏமாத்த கூடாது. இனிமே என் லைன்ல குறுக்க வந்தீங்க, குறுக்க வரல, கூட வரலாமா? என்னடா சொல்ற? அந்த அரசியல்ல யாராரோ கூட்டா சேர்ந்து சம்பாதிக்கலாமே, நம்மளும் கூட்டா சேர்ந்து சம்பாதிப்போம். ஆமாண்ணே, நீங்க தான் தலைவர். ஏண்டா 4 உதச்ச உடனே நான் தலைவனா? நான் தொண்டேன். என்ன, நம்ம சின்ன என்ன? எனக்குன்னு ஒரு சின்ன இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் என்ன உமனேசருங்கிறாங்க, உனக்கும் தெரியும். அப்படி இருந்து இவ்வளவு அன்பு எம்எல் வச்சிருக்கே. தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, என்கிட்ட எப்படி பழகுறீங்கிறது தான் முக்கியம். என்ன பாக்குறீங்க? செக்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் எ மேன். ஆனா நீங்க செக்ஸுக்கு அடிமை ஆகல. அப்படி இருந்தா நானும் இந்நேரம் உங்க டிக் மார்க்ல ஒருத்தியா இருந்திருப்பேன். பட் வாலிபத்துக்கு அடிக்ட் ஆகி நீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்க, ஆனா காலம் உங்களை மாத்தி எனக்கு நல்ல கணவரா கொடுத்துருச்சு. தீபா, இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், இந்த உடம்பு சாம்பலாற வரைக்கும் உன்னை விட்டு 1 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். இது சத்தியம். எனக்கு புருஷனை வரவரை பற்றி எனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் என் பாக்கியை கொடுத்துட வேண்டியதானே? என்ன பாக்கி? அதான் 121.55. 121.55ஆ? கடு கடு. எப்போ சொன்ன கொடுத்துருவியா? கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுக்கத்தானே வேணும். இந்த பார். என்னது இது? படி. எங்கம்மா நீ போற நில்லு, கொஞ்சம் நில்லு, எப்போது நீ தர சொல்லு. கல்யாணம் ஆகாத பொண்ணு, பொண்ணு பொண்ணு, அண்ணாலே மேயாதே நில்லு. முந்தான செல்ல இன்றாங்குது, முன்னாலே நாடம் வாங்குது. ஒன்று ஒன்று எங்கம்மா நீ போற நில்லு, கொஞ்சம் நில்லு, எப்போது நீ தர சொல்லு. கல்யாணம் ஆகாத பொண்ணு, தண்ணி பொண்ணு, அண்ணாலே மேயாதே நில்லு. முந்தான செல்ல இந்தாங்குது, முன்னாலே நாடம் வேணாங்குது. காத்துக்கு கூட
ராஜேஷ் கூட உன்ன பல இடங்கள்ல பாக்குறேன், அது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. அது நல்லதுன்னு நினைக்கிறியா? கட்டிக்க போறவரோட பழகுறத தப்புன்னு எந்த பொண்ணு நினைக்க மாட்டேன். நீ ஒரு நல்லவனை தேர்ந்தெடுக்கலையே. மத்தவங்களுக்கு ராஜேஷ் பிடிக்காம இருக்கலாம், என்ன பொறுத்தவரையிலும் அவர் நல்லவர் தான். ஆமா, இத நீங்க கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் மேல உள்ள அஃபெக்ஷன் தான். அந்த அஃபெக்ஷன்னால நான் அஃபெக்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. What do you mean? என்னையும் உங்களையும் சம்பந்தப்படுத்தி இந்த ஆபீஸ்ல பேசுற கிசுகிசுவை விட ராஜேஷோட துணையை நான் விரும்புறேன். இதோ நான் வந்து உங்க விளக்கு எனக்கு தேவையில்லை. எங்க விருப்பத்துக்கு வழி விடுங்க. அந்த ஆளுகிட்ட பணம் இருந்தா அந்த ஆளோட அந்த திமிரலாம் என்கிட்ட காட்டினா சும்மா விட்டுருவா? என்ன ராஜேஷ், என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம பாஸ் மகேந்திரன் இல்ல நேத்து ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி தனியா கூட்டு போயிட்டு உங்க கூட பழகக்கூடாதுன்னு பயமுறுத்தினாரு. சரிதான் போயான்ட்டேன். ஆமா, நேத்து மார்னிங் என்கிட்ட கூட இப்படிதான் பேசினாரு. நானும் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டேன். அதானே, நம்ம விஷயத்துல இந்த மாதிரி தலையிட்டா சும்மா விட்டுருவனா? போற போக்க பார்த்தா இந்த பிரச்சனை இதோட முடியாதுன்னு நினைக்கிறேன். You are hereby informed that you have been dismissed from your service as a disciplinary action and your misbehavior in this office. To whom, sir? Mr. Rajesh. Sir, yeah? No question. Do what I say. You are my steno. Understand? What nonsense!
நான் என்ன சொன்னே நீ என்ன டைப் பண்ணிட்டு வந்திருக்க? பாஸ், ஓ, I'm sorry. மிஸ்டர் மகேந்திரன், ராஜேஷ் டிஸ்மிஸ் ஆர்டர் அடிக்கிறதுக்கு வேற யார்கிட்டயாவது கொடுங்க. அவர் இல்லாத இடத்துல அவருக்கு முன்னாடி நான் போயிடணும். அதான் பண்பாடு. சோ பிளீஸ் அக்செப்ட் மை ரெசிக்னேஷன். பண்பாடு? பண்பாட்டை பத்தி நீ எனக்கு சொல்றிய? கோபம் உச்சிக்கு ஏறிட்டா குணம் மூர்க்கத்தன ஆயிடும். நல்லது கிட்டது தெரியாது. அதனால தெரிஞ்சவங்க சுட்டி காட்டுறதுல தப்பே இல்ல. நீங்க தப்புன்னு நினைக்கிறத நானும் செஞ்சிருக்கேன். தண்டனை அனுபவிக்கிறது ராஜேஷா மட்டும் இருக்க கூடாது. வெல்டன் தீபா, வெல்டன். மிஸ்டர் மகேந்திரன், எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு ஆயிடுச்சோ அந்த இடத்துல நான் இருக்கிறது டீசன்சி இல்ல. சோ மிஸ்டர் மகேந்திரன், உங்க டிஸ்மிஸ் ஆர்டரை போஸ்ட்ல அனுப்புங்க. நான் சைன் பண்ணி அனுப்புறேன். ஓகே, வா தீபா, குட் பாய். வலிக்குதா? இது முதலே தெரிஞ்சிருக்கணும். கண்ணு மண்ணு தெரியாம ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போனா இப்படி ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். அவஸ்தப்படத்தான் வேணும். இதெல்லாம் நர்ஸ் செய்வாங்களே, நீங்க அனாவசியமா? எது அனாவசியம்? நாலு நாள பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தீங்களே, அப்ப ராத்திரி பகலுமா நான் தானே கண்ணு முடிச்சு பாத்துட்டு இருந்தேன். இப்ப மட்டும் நர்ஸ் வேணுமோ? அப்படியா? உங்களுக்கு எதுக்கு வீண் தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்ல. நீங்க தான் நான் தொல்லை பண்றதா நினைக்கிறீங்க. பேசாம ஒரு கார் வாங்கினீங்களே பாருங்க. இதுல என்ன சிரமம்? உங்களுக்காக நான் இது கூட செய்ய கூடாதா? அதான் எனக்காக சரியே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறேன். ஒரு தங்கச்சி அண்ணனுக்காக சிரமப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆமா கண்ணே, அனதியான என்கிட்ட களங்கமில்லாத அன்பை காட்டினது நீங்க ஒருத்தர் தான். அதனாலதான் உங்களை என் கூட பிறந்தவரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் நினைக்கிறதுல உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணை இல்லையே? ஆட்சேபணையா? சச்ச, உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோமா? இந்தாங்க. என்ன என்ன கொடுக்குறீங்க? ஜூஸ். இங்க ஜூஸ் இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் நான் தான் அவர் கொடுக்கணும். ஏ, நான் அங்க கொடுத்தா குடிக்க மாட்டாரோ? என்னமா அவர் பொண்டாட்டி மாதிரி எல்லாம் அதிகாரம் பண்றீங்க? முதல்ல அவரை கட்டிக்குங்க, அப்புறம் எங்க எல்லாரையும் அதட்டலாம். ஓகே, என்ன கண்ணன், எங்களுக்கு சொல்லாமே அண்ணியை செலக்ட் பண்ணிட்டீங்களா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணு. ஆமா, இப்ப இப்படி தான் சொல்லுவீங்க. திடீர்னு மாலையும் கழுத்துமா வந்து நிப்பீங்க. தீபா, சரி சரி, கொச்சிக்காதீங்க, நான் வரேன். அண்ணி போயிட்டு வரட்டுமா? ஆடாடாடாடா, வெக்கத்தை பாரு, வரு. Thank you.
என்ன இதெல்லாம்? நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும்னு அவ வேண்டிக்கிட்டா. அந்த வேண்டுதலை தான் இப்ப நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா. அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றிட்டா, இப்போ இந்த தெய்வம் அவளுக்கு என்ன செய்ய போகுது? சோபனா, என்ன இதெல்லாம்? யாருக்காக யார் உடம்ப வருத்திக்கிறது? இதனால என் மனசு மாறும்னு நீ நினைக்காது. இந்த பாரு, 1000 கோயில்கள்ல நீ எங்க பிரதர்சனம் பண்ணாலும் என்கிட்ட இருந்து உனக்கு வர ஒரே பதில் தான், எனக்கு உன் மேல விருப்பம் இல்ல. சோபனா, சில எண்ணங்களுக்கு காரணங்களை சொல்ல முடியும், பல சிந்தனைகளுக்கு அர்த்தங்களை சொல்ல முடியாது. தயவு செஞ்சு உன்னை நீ மாத்திக்க, ஏன்னா மத்தவங்களுக்கு உன்ன மாதிரி மனசு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க. சொந்தம் என்னும் ராதைக்கு சொந்தம்
நான் சொல்றேன் கேப்பீங்களா? சொல்லு சொல்லு. கண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? எந்த கண்ண? ஓ, நம்ம மேனேஜர் கண்ணனா? நைஸ் பாய், வசதி உள்ளவன், வெரி இன்டெலிஜென்ட். ஆமா, அவனை பத்தி ஏன் கேக்குற? இல்ல, நாம சோபிக்கு கண்ணனே. நைஸ் பாய், வசதி உள்ளவன், இன்டெலிஜென்ட், நீங்க தானே சொன்னீங்க. நம்ம பொண்ணு கண்ணனை ரொம்ப விரும்புறா. பார்வதி, சமயத்துல உன் பிரெயின் இருக்க ஃபேண்டாஸ்டிக். கம்ப்யூட்டர் கூட உன் செலக்ஷன்ல தோத்து போயிடும். மனசுக்குள்ள எனக்கு கூட அவன் மேல ஒரு கிரேஸ் தான். எதுக்கு நான் அவன் பேசி பாக்குறேன்? என்னங்க நீங்க மாப்பிள்ளை அவன் பேசிக்கிட்டு? சரி சரி, மாப்பிள்ளை சாருகிட்டே பேசிடுற. கண்ணன் சார், வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ. நீ உட்காருப்பா. போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன். இட்ஸ் ஆல் ரைட். இது நானே நேர்ல வந்து பேச வேண்டிய விஷயம். சொல்லுங்க. சோபனா உன்னை விரும்புறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பேர சோபனா கண்ணன். சேர்த்து எழுதுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என் மக எதையாவது கேட்டு இதுவரைக்கும் நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. சாரி சார், நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். Please don't misunderstand me, sir. உங்க பொண்ணு என்ன விரும்பிருக்கலாம், பட் நான் அவங்களை விரும்பல. இதுவரைக்கும் நீ அவளை விரும்பாம இருந்திருக்கலாம், இப்ப எனக்காக அவளை ஏத்துக்கலாம் இல்லையா? உங்க மக சோபனா ஒருதலை பட்சமா ஆசைப்பட்டதுக்காக என்கிட்ட வந்து நிக்கிறீங்க. ஆனா ராஜேஷ் தீபா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பி கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறப்போ சம்பந்தமே இல்லாத நீங்க குறுக்க நின்னு கெடுக்க பாக்குறீங்களே, இது என்ன சார் நியாயம்? அது வந்து மிஸ்டர் கண்ணன், I can't express my true feelings. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டு மேரேஜ் ப்ரொபோசல் தான் சார். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், விரும்பாத ஒருத்தர்கிட்ட நீங்க கேட்கிற சம்மதமோ, விரும்புற ரெண்டு பேர்கிட்ட நீங்க காட்டுற தடுமாற்றமோ ரொம்ப வேடிக்கையா இருக்கு. What do you mean? I mean, தீபா தாய் தகப்ப இல்லாத பொண்ணு, அவ ஆசைப்படுறப்போ அவங்களை சேர்த்து வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். But he is your wrong. I know him well enough to know that he is not. அப்போ சோபனா விஷயம், தீபா ராஜேஷ் விஷயத்தை கன்சிடர் பண்ணி நல்லபடியா முடிச்சு வைக்க பாருங்க. உங்க பொண்ணு விஷயத்துல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்க மனச வேதனைப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மட்டுமல்ல, என் மகளையும் தெரியல. வணக்கம் சொல்றானுங்க. வணக்கம் வணக்கம். இது என்ன சார் பையன்? அவசியம் சொல்லணுமா? இதுல 15,000 ரூபாய் இருக்கு. என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு பேங்க்ல இருந்து கொண்டு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிருவனாக்கும். என்ன என்ன கேன பையன் நினைச்சுக்கிட்டீங்களா? இது போதும். நீங்க கேன பையலா இல்லையான்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா, இவர் கேனம் கிடையாது, கோணே. அது சரி, எங்களை ஞாபகம் இருக்கா? இல்லையே. என்ன சார் இது, தெரியாத கல்யாண வீட்டுல திருட்டுத்தனமா பூந்து ஓசிச்சோறு தின்னுட்டு தர்மடி வாங்கினீங்களே, அப்ப நாங்க தானே சார் உங்களை வந்து காப்பாத்தணும். கல்யாண ஊடு ஓசிச்சோறு தர்மடி என்னங்கடா கோபப்புறீங்க? பாத்தீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டாரு. இவர் நினைச்சா எங்க மாமியா வந்தா வருது. யாரு தவளை மாதிரி நடப்பாரு? அவரா? அதே தவளை பயன்தான். அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ மருந்த குளுக்காம கொடுத்து விட்டாரு. அப்புறம் ஞாபகம் வந்து குழந்தைய தலகீழ தூக்கி குளுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒண்ணும் ஆகல, வாய் வழிய குடல் வந்துருச்சு. அதுல இருந்து எங்க அத்தை எங்க மாமாவுக்கு சோறே போடுறது இல்ல. அது மாதிரி இருக்கீங்க நீங்க. நல்ல கதையா இருக்குது. உங்க மாமன் பரவாயில்லையே. எங்க சித்தப்பா பையன் சின்னசாமி ஒருத்தன் இருக்கான், அவன் ஞாபகம் மறதியில கவர்மெண்ட் வேலையே போயிருச்சேன். எப்படி? பிடிசில டிரைவரு, பஸ் எடுத்துட்டு ஷாப்பிங் கொண்டாந்து நிறுத்திருக்கான். 5,000 பேசஞ்சர் இறங்கி இருக்காங்க, அதோட இவனும் இறங்கிட்டான். ஏன்? அவனும் பேசஞ்சர் நினைச்சிட்டான். அவ்வளவு ஞாபகம் மறதி. சரி சரி, சீக்கிரம் முடிக்க சார், பஸ் வந்துட போகுது. இப்பதானே வெட்டி முடிச்சேன். என்ன வெட்டி முடிச்சேன்? நேற்று பாதி முடி வெட்டினா, இன்னைக்கு முடிச்சா வெட்டிட்டான்.
நீங்க போகும்போது ஒண்ணுமே இருக்காது. என்னது முடி? என்னது இவர் போயிட்டாரு, முடிச்சிட்டாரு போயிட்டாரு. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது. அத நீங்க சொல்றீங்களா? டெய்லி வாங்க சார், இதே இடத்துல உட்காந்துருங்க, நாங்களும் வர்றோம். வேலை கட்ட பசங்க அப்பாடா வந்து அறுத்து எடுத்து. ஐயோ, என் பணையா, என் தங்கச்சி நிச்சய தத்துக்கு எடுத்துட்டு போற பணம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? என் பணம் ஐயா ராஜசாரிய, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, வரதட்சணை பணத்தை தட்டுல வச்சுட்டீங்கன்னா தாம்பூலத்தை மாத்திக்கலாம். அதுவும் சரிதான். சுந்தர், பணத்தை எடுத்துக்கிட்டு வாப்பா. அது வந்து என்ன தயங்குறீங்க? ஏற்கனவே நாம பேசினது தானே. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பேங்க்ல இருந்த 15,000 ரூபாயும் கொண்டு வந்தேன். வர வழியில திருட்டு போயிடுச்சு. என்னதே திருட்டு போச்சா? ஆமாங்க. இப்ப தேதியை குறிச்சிருங்க, என் தலை அடமானம் வச்சாவது கல்யாண தண்ணிக்கு பூரா பணத்தையும் கொடுத்துருங்க. நல்ல கதையா இருக்க. முதல்ல இப்படிதான் சீர்வரிசை எப்படி செய்ய போறாங்க? அதானே ஊமை பொண்ணாச்சு, பாவம் ஒண்ணு பார்த்தா ஓசியிலே தள்ளிவிடலாம்னு நினைக்கிறியா? இத பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காட்டி என் தங்கச்சியோட வாழ்க்கையே வீணாயிடும். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. எங்காவது இளவரச கல்யாணம் நடந்துச்சுன்னா அங்க போய் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாரு. என்ன அண்ணா, நல்ல நேரத்தில் வந்த இவங்க. நான் பாத்து பாருங்க, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சுந்தர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னானோ அதுக்கு மேலேயே நான் தரேன். முதல்ல தாம்பூலத்தை மாத்திக்க. ஏய் பையன், பச உள்ளவன் போல் இருக்கு, கறக்கிற வரைக்கும் கறந்துருவான். தம்பி, எங்களுக்கு தேவையானத்தை விலாவரியா சொல்லிடுறோம். வரதட்சணையா ரொக்க பணம் 20,000 வேணும். 20,000? 15,000 தானே பேசணும். அது பழங்கதை, நீ சும்மாரு தம்பி. சரி சரி, 20,000 தானே தரோம். பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் பஸ்ல போனா எல்லாரும் ஊமச்சிய கட்டிட்டவனு ஜாடையா பேசுவாங்க. அதனால ஒரு ஸ்கூட்டரும் வாங்கி கொடுத்துருங்க. விஜய் சூப்பர், விஜய் சூப்பர். சரி, அப்புறம் பாத்திரம், பண்டம், தீபாவளி, பொங்கல்னு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒன்னொன்னா கொடுக்கணும். ஒண்ணு ஊமை மட்டும் இல்ல, பைத்தியம் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னும் அதிகமா கேட்டிருக்கலாமே. இதை விட என்னமா அதிகமா கேட்கணும்? சொந்த பிள்ளைய ரேட்டு பேசுறவங்க கிட்ட எங்க பொண்ணை கொடுத்தா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டான். தூக்கு கைத்துல தான் தொங்குவான். எங்க பொண்ணு வாய்தாமா ஊமை, உங்க மனசுல இருக்கிற ஊனத்தினால அவ கண் கலங்கி நிக்கிறத விட கடைசி வரைக்கும் கன்னியாவே இருக்கிறது ரொம்ப மேல். மரியாதையா வெளியே போங்க. போயா போடா, வாடி மரியாதை செய்து வாடி. என்ன உன் தங்கச்சி கேத்த மாப்பிள்ளையா? நான் பாத்துருவேன். போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லு. போ. ஏண்டா யானை கலர்ல வெள்ளச்சாமி இருப்பானே, எங்கட ஆளே காணா? ஆமாண்ணே, நான் கூட பார்த்து. அதோ வராரு, 100 ஆயுசு. என்னது, ஒரு காலை தூக்கி தூக்கி நடந்து வர்றான், மூல வியாதியா? இருந்தாலும் இருக்கும். என்னண்ணே, எங்க இருந்தா புடிச்சிட்டு வர்ற? யார் அவன்? எங்க அண்ணன் பையன். உங்க குடும்பமே இப்படித்தானா? அதெல்லாம் முடி இப்படி இருக்கு, 5-8 பயிர் மாதிரியே. கோயிலுக்கு விட்டுருக்கு. இவனையா, இவ என்ன கோழியா கடாவா? முடியனே. அதான பாத்தேன், ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். சரி, முடிய பாரு, அப்படியே 5 வாரம் மடக்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்ன ஒரு வாரமா ஆளையே காணா? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்கல, விடு. கேளுங்க. என்ன கேக்கலன்னா விடமாட்டான் போல் இருக்கு, சொல்லு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு பயங்கர தகராறு. ராத்திரிலயே பகல்லையா? பகல்ல தானே, ஆத்திரத்துல உலக்க எடுத்து ஒரே அடி. நீ அடிச்சிட்ட? அவள இல்ல, அவதான் என்ன அடிச்சிட்டா. நல்ல குடும்பம், உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்டா. உலக்க எடுத்து அடிச்சதுல காலையில குங்குறிஞ்சு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எங்க மாமா ஒரு ஞாபகம் வருதியா, பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு பதிலா மாட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாரு. அந்த டாக்டர் எங்க மாமா விட ஞாபகம் வருதி. கிழிஞ்சது, நான் எலும்பு வச்சு தச்சு விட்டாரு. அதுல இருந்து பாருங்க, என்ன ரோட்ல எந்த தந்தி கம்பத்தை பார்த்தாலும் கால கால தூக்க சொல்லுது. அது என்ன என்ன கேட்டா, சேர்த்து விட்டது மாமன் தானே, அவனை போய் கேடுறா. இனிமே
மார்கழி மாசம் வந்தா இவன் கூட பழகவே கூடாது. என்னடா எலும்பு இப்பவே இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு? என்ன சிட்டப்பா சிட்டப்பா, என்ன நாய் மாதிரி சொல்ற? அவனுக்கு நாய் எலும்ப தச்சு விட்டாங்களோ என்னமோ. உன் தொழில் எனக்கு கட்டி குடிச்சிட்டப்பா. தொழிலா? தொழில் நல்ல தமிழ்ரா, நாடு உருப்பிட்டுரும். அண்ணே எப்படியாவது எங்க குலப்பெருமையை காப்பாத்துங்கண்ணே. இது என்ன தெய்வீக தொழிலா? என்னைக்கு இருந்தாலும் நீங்க தானே திறந்து வைக்கலாம். திறந்து வைக்கிறதுக்கு அது என்ன டேமா? சரி போ, இந்த பாரு ரோட்ல போய் நில்லு, எவனாவது பேண்ட் போட்டு வருவான். பேண்ட்னு ஒண்ணு இருந்தா பாக்கெட்னு ஒண்ணு இருக்கும். கைய விட்டு பாரு, போகலையா உடனே பிரேல் எடுத்து நறுக்குன்னு ஒரு கீரல் பழிச்சுன்னு பழத்தை எடுத்துட்டு வந்துரு. இந்தாங்க தலைவா. ஆஹா, இந்தா இதான் முதலீடு, இந்த வச்சு எப்படியாவது பொழைச்சிக்கோ. தெரியும் பிரியா, என்ன பெரிய பண்டா அண்ணி அவன் குடும்பத்துல சேர்த்துட்டான. என்ன சார், இன்னைக்கு ஒரு கேஸ் கூட கிடைக்கல. போலீஸ்காரங்கிட்ட பிப்பாய்ட் அடிக்கிறீ? அவன் ஜீப்ல ஏத்தியா சார? சார் என்ன ஒண்ணு புதி காரணம் சார், நீங்க சொல்லிக்கிட்ட கும்பல இருக்கு சார். எங்க அங்க சார்? போலீஸ் யாரையா? அவங்க பழைய கேடிங்க சார். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் தான் சொன்னேன், எங்க கிட்டப்பா எங்க பிடிப்பா எங்க மாமான்னு. குடும்பமேவா இப்படி ஒரு பிள்ளை எங்க அண்ணன் பெத்ததுக்கு சும்மாவே இருக்கான். அதிகாரிங்கடா, அவன் ஐ விட்னஸ். வாங்க ஒருத்தர் பிடிக்கலன்னா பல பேர் பல விதமா பேசுவாங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இப்படி அதானே வாழ போறவ. இவ கட்டி காப்பாத்த போறவன்னா இதுல சம்பந்தம் இல்லாதவங்க தலையிடுறது ஒத்துக்க முடியாத விஷயம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஏன்னா தாய்க்கு சமமா இருந்து இவ்வளவு வளர்த்து வர்றீங்க. எனக்கும் ஆசைதான், ஆனா தீபா இந்த அளவுக்கு கவலை இல்லாம வளர்ந்ததுக்கு நம்ம முதலாளியோட பணம் தான் உதவியா இருந்துச்சு. அவைக்க முடியும். தீபா டேவிட், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன், கூட இருந்து முடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஐயா என்ன டேவிட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வீட்டுல யாரு இல்ல சொல்லு. நான் தீபா கிட்ட பேசி பார்த்துட்டேன். என்ன சொன்னா? அவளுக்கு ராஜேஷ்குள்ள நெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற. அதுக்கு நீ என்ன சொன்ன? முதலாளிக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றிய? அது வந்து இன்டைரக்டா நீ அவங்களுக்கு உடந்தையா இருக்க. அப்படித்தானே? தவற உணர்ந்து ஒருத்தன் திருந்திட்டா அவனை மன்னிக்கிறது தான் மனிதாபிமானம். அப்படின்னா என்ன மிருகம்னு சொல்றிய? ராஜேஷ் நல்லவன்னு சொல்றேன். வாலிப வயசுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ராஜேஷ் மனசாட்சி உள்ளவன். அவன் தங்கச்சியோட சாவுக்கு அப்புறம் ரொம்பவும் மாறிட்டான். தீபா மேல உயிரியே வச்சிருக்கான். அதனால தீபா அவனோட சேர்த்து வைக்க சொல்றிய? ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைக்கிறதுனால 20 வருஷமா மறைச்சு வச்சிருக்கிற ஒரு ரகசியத்தை நிரந்தரமா குழி தோண்டி புதைச்சிடலாம். ஒரு பொம்பளை பொறுக்கியோட தீபாவை சேர்த்து வச்சு பாக்குறதுல உனக்கு எவ்வளவு பெரிய ஆசைடா? ராஜேஷ் நீங்க வெறுப்போட பாக்குறதுனாலதான் அவன் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியுது. மேரி கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்கன்னு நினைச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் ராஜேஷோட நல்ல குணம். பழைய கதையை சொல்லி மிரட்டி பாக்குறிய? அப்படி இல்ல முதலாளி, பாத தவறு நீங்க நடந்தீங்க, ஆனா ராஜேஷ் தீபா கிட்ட பண்போட நடந்துட்டு இருக்கான். மேரிக்கு உங்களுக்கு இருந்த உறவு மறைக்கப்படணும்னா நீங்க அவங்களுக்கு வழி விட்டே ஆகணும். எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ இனிமே உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லை. நீ போலாம். கெட் அவுட். நாளைக்கு மறுநாள் அவங்களுக்கு கல்யாணம். எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? டேவிட், அப்பாவும் நீங்களும் பேசிட்டு இருந்தத
நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உண்மை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க நினைக்கிறதே தீபாவோட எதிர்காலத்துக்காக தான். ராஜேஷ் தீபாவை என்னால சேர்த்து வைக்க முடியும்னு நீங்க நினைச்சா உண்மையை என்கிட்ட சொல்லலாம். நெருப்பு மூடிட்டுதா நீங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது இப்ப புகைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லது நடக்கிறதுக்கு நான் சொல்ல போற உண்மை பயன்படும்னா நான் செஞ்ச சத்தியத்தை சாகடிக்கிறதும் நல்லதுதான். ஆனா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு மேரின்னு இன்னொரு மனைவி உண்டு. ஆனா அந்த மேரி இப்ப உயிரோட இல்ல. மேரிங்கிறது ஒரே தங்கச்சி. சில பெண்களை ஆண்டவன் அழகா படைக்கும் போதே அவளத்தையும் அவங்க தலையில எழுதிருவான்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னால கிராமத்துல தனியா இருந்த என் தங்கச்சி ஒரு நாள் என்னை தேடிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தா. எங்க இத படிச்சு எங்க அண்ணா எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீ எங்க இருந்துமா வர? எங்க ஊர்ல இருந்து ரயில் ஏறி வந்தங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் அந்த அட்ரஸ் இருக்கு. பக்கத்துலயே யார்ட்டாவது கேட்டிருக்க கூடாது. ரோட்ல போறவங்க வரங்க கிட்ட கேட்டா எனக்கு இடத்த காட்டணும், எங்கயாவது கூட்டிட்டு போய் கெடுத்துட்டாங்கன்னா நீங்க மச்சி வீட்டுக்காரங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னுதான் உங்ககிட்ட கேட்டேன். நல்ல பொண்ணுமா நீ, அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்த? நான் ராத்திரி பூரா சாப்பிடல, கையில காசும் இல்ல, ரொம்ப பசிக்குது, தலை சுத்துது, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? உன் பேர் என்னம்மா? மேரி. வீட்டுல யாரும் இல்லம்மா, என் ஒய்ஃப் டெலிவரிக்கு போயிருக்கா. இப்படி உட்காரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். நல்லவர். என்னம்மா பிரெட் சாப்பிடு. மேரி இந்தம்மா. மேரி என்ன இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்ட? பாவம், ரயில்ல வந்து அசதி போல் இருக்கு. சரி தூங்கட்டும்.
தங்கச்சி மேரி திண்ணையில தூங்குறத பார்த்து எழுப்பி விவரம் கேட்டேன். அவளுக்கு சொல்ல தெரியல. ஒரு நாள் மேரி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா விளக்கம் கேட்டேன். அவளுக்கு புரியல. கெட்டு வந்த வைத்த சுத்தப்படுத்த நான் நினைக்கல. கெடுத்தவை யாருன்னு தேடி அலைஞ்ச. ஒரு நாள் டேவிட்ங்கிறது நான் தான். என்ன வேணும் இங்க? மேரின்னு என் தங்கச்சியை பத்தி இவன் கேக்குறானா? அப்போ அப்போ அவளை கெடுத்தது. நீ ஓங்கின கோடாலிய நெஞ்ச பழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ ஒரு கிறிஸ்தவன், உன்னை ஒரு பாதிரியார நினைச்சு உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு கன்ஃபஸ் பண்ண வந்திருக்கேன். ஒரு வெகுளி பெண்ணு கெடுக்கிற அளவுக்கு மோசமானவ இல்லனா. நானும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த வந்தா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நான் பலியாயிட்டேன். அன்னைக்கு எங்க ரெண்டு பேருடைய தனிமை, அவ கிடந்த நிலைமை என்ன மிருகமாக்கிடுச்சு. நீங்களா தேடி வந்ததுனால நான் உங்களை பேச விட்டேன். நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தேன். என் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா மேரியோட வாழ்க்கை இப்ப மட்டும் என்ன, சோரம் போனவ போனவதானு. மயக்கத்தில் இருந்த மேரி அவளுடைய சம்மதம் இல்லாம கெடுத்துட்டமேங்கிற மன உறுத்தலதான் கெடுத்த நானே அவளுக்கு வாழ்க்கை தர முன் வந்திருக்கேன். ஆனா டேவிட், என்னால ஊர் உலகாரியே அவளுக்கு வாழ்க்கை தர முடியாது. ஏன்னா என் மனைவி என் மேல உயிரே வச்சிருக்கா. நானும் அப்படித்தான். மேரியை பொறுத்த வரைக்கும் மனைவிங்கிற அந்தஸ்தை மறைமுகமா தர ஆசைப்படுறேன். இந்த ரகசியம் நம்ம மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். நீங்க கவலைப்படாம போங்க. எல்லாருமே எனக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலிருந்து என் கௌரவத்தையும் தீபாவையும் காப்பாத்தணும்னா எஸ் பண்ணிடுச்சேன். என்னடி இங்க இறங்குறீங்க? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போமா, நான் டாக்ஸில போயிடுறேன். ஓகே. டாடிக்கு இங்க என்ன வேலை? என்னடா இது, ரெண்டு பாட்டில் குடிச்சு ஏற மாட்டேங்குது. குடிச்சு குடிச்சு உன் மண்டைய மறத்து போயிடுச்சு வாத்தியார. வணக்கம் முதலாளி. நீங்க எங்க? இங்க வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. ராஜேஷ் ஒருத்த என்ன உரசி பாக்குறான். அவனுக்கு நான் யாருங்கிறத புரிய வைக்கணும். அட்ரஸ் கொடுங்க, தீர்த்துறேன். இதோ அட்ரஸ். வேலப்ப சாவடி பக்கம் வர சொல்லி கதையை முடிச்சிரு. தெருவுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அப்பாவோட புத்தி இப்படியா போகணும்? வாடகண்ணா, வா
என்னடா அது தாம்பூலம் கையுமா வந்திருக்கேன். சுந்தர், நான் உன் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ளையோட வந்திருக்கேன். மா மாப்பிள்ள? டேய், அந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நான் தான். கண்ணா, உண்மையோட சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன். நாளைக்கு நடக்க போற ராஜேஷ் கல்யாணத்தோட எங்க கல்யாணத்தையும் சிம்பிளா நடத்திடலாம்னு நினைக்கிறேன். இதுல உங்க ரெண்டு பேருக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த தட்டை வாங்கிக்கங்க. அன்பே மௌனம் மலர்கிறது நெஞ்சில் வசந்தம், மலர்கிறது என்னை நீ தொடும் நேரம்தான் இந்த பூமகள் யோகந்தான் திருநாளே வாழ்வோம் புது வாழ்வே தெய்வம் நாளும் தொடுவேன். அன்பே மௌனம் மலர்கிறது நெஞ்சில் வசந்தம், மலர்கிறது என்னை நீ தொடும் அன்பே மௌனம் கலைகிறது நெஞ்சில் வசந்தம் மலர்கிறது. அன்பே மௌனம் கலைகிறது நெஞ்சில் வசந்தம், மலர்கிறது என்னை நீ தொடும்
வருகிறது. அம்மா கண்ணன், கண்ணன், நம்ம உடனே ராஜேஷை காப்பாத்தி ஆகணும். என்ன சொல்ற? ஆமா, எங்க அப்பா அவரை வேலைப்பஞ்சாவடிக்கு வர சொல்லி ஆளை வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. ராஜேஷோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எங்க அப்பா இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாரு. ஷோபி, நீ ராஜேஷ் ரூமுக்கு போ. அவங்க இருந்தான்னா அவனை ஸ்பாட்டுக்கு வரவிடாம தடுத்து நிறுத்துரு. சுந்தர், நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விவரத்தை சொல்லி வேலைப்பஞ்சாவடி கூட்டு வந்துரு. நாங்க போய் ராஜேஷ் எதுவும் நடக்காம பாத்துக்கலாம். ஓகே. ராஜேஷும் வேலை பஞ்சாவடிக்கு போயிட்டாரோ? வீடு பூட்டி இருக்கு. அண்ணன் வேலை பஞ்சாவடியில ஆளுகளோட காத்திட்டு இருப்பாரு. எப்ப வருவான்னு தெரியலையே. டேய், நம்ம மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோமே, அந்த ராஜேஷ் இவனா தான் இருக்குமோ? அப்படித்தானே தெரியுது. வாடா கவனி. Thank you.
ஒரு பொண்ணுக்கு அவ விரும்புற ஒரு மனிதன் சொர்க்கம் சொல்லுவாங்க, அந்த சொர்க்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்பவாவது எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்குறீங்களா? நீ விரும்பி வரப்போலாம், நான் விலகி ஓடுன. சாக போறது நேரத்துல நான் உனக்கு கொடுக்கற ஒரே சுகம் இதான். கண்ணன்றாதைக்கு சொந்தம் என்றே சொன்னது நெஞ்சம், காலம் தந்த பந்தம் கண்ணீர் ஆனந்தம். உன்னை ஏன் மறந்தே, இன்றுதான் உணர்ந்தே. கண்ணன்றாதைக்கு சொந்தம் என்றே சொன்னது நெஞ்சம், காலம் தந்த பந்தம் கண்ணீரானந்தம். தாராள மனத்தால் வார்த்தை வாசகத்தில் ஓர் எழுத்து இடைச்சர்களானது. இவள் மௌனம் கலைகின்ற போது மனப்பெண் மரணப்பெண்ணானார்.